குருப்யோ நம. நம்ம இப்ப என்ன பாத்துட்டு இருக்கோம்னு சொன்னா, இந்த பிரகரண பிரமாணம் ஸ்தான பிரமாணத்தை விட பிரபலம் அப்படிங்கறத நிரூபணம் பண்ணணும். அதுக்குண்டான உதாரணத்தை பார்த்தோம். அங்க ராஜசூய பிரகரணத்துல வரக்கூடிய இந்த விதேவனாதிகளை உதாரணமாக கொடுத்தார். அங்க வந்து விதேவனம் இதெல்லாம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, அபிஷேகனியம்ங்கிற சோமயாகத்துக்கு பக்கத்துல இருக்கு. அபிஷேகனிங்கிற சோமயாகத்துக்கு பக்கத்துல இந்த அக்ஷயர் தீவியதி இத்தியாதி விதேவனாதிகள் விதிக்கப்பட்டு இருந்தாலும் அது அபிஷேகனிய சோமயாகத்துக்கு மாத்திரம் அங்கம் இல்லை. பிரகரணம் வந்து ராஜசூய பிரகரணமா இருக்கிறதுனால ராஜசூயத்துக்கு தான் அங்கம் அப்படின்னு இந்த உதாரணத்தை சொல்லணும். இப்படி சொல்லின்ற ஒரு இடத்துல ஒரு சந்தேகம் வந்துடுது. என்ன சந்தேகம் வருது அப்படின்னு கேட்டா, இத வந்து இந்த உதாரணத்தை பிரகரணத்துக்கும் ஸ்தானத்துக்கும் விரோதம் வரக்கூடிய ஒரு உதாரணமா எடுத்துக்க முடியாது. இந்த உதாரணத்துல பிரகரணத்துக்கும் ஸ்தான பிரமாணத்துக்கும் விரோதத்தை காண்பித்து ஸ்தானத்தை விட பிரகரண பிரபலமா இருக்கிறதுனால அதனால விநியோகமாறுது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த உதாரணத்தை எடுத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டா, இங்க பிரத்யேகம் ஒவ்வொரு யாகங்கள் இருக்கே, அந்த யாகங்கள் விதிக்கப்பட்டிருக்கிறது எல்லாத்துக்கும் சேர்த்தா ராஜசூயம்னு பேரு. ராஜசூயம் ஒரு தனி யாகம் கிடையாது. இங்க சொல்லிருக்கக்கூடிய எல்லா யாகமும், அதுக்குள்ள இந்த மகேந்திர யாகமும் ஒண்ணு. அப்படி இருக்கும்போது இந்த ராஜசூய யாகத்துக்கு ஒரு பிரகரணம்னே சொல்றதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டா, ஒவ்வொரு யாகத்துக்கும் தனித்தனி பிரகிருதி இருக்கு. அதுகளுடைய பிரகிருத்திலேருந்து அது அதுகளுக்கு அங்கம் வந்து சேர்ந்து விடும். சேர்ந்தாச்சுன்னா அந்த ஆகாங்கை தீர்ந்து விடும். அப்போ உபயாகாங்கா ரூப பிரகரணம் ராஜசூயத்துக்கு சொல்ல முடியாது. அப்ப ராஜசூய பிரகரணத்துக்கும் அபிஷேகனிய யாக தன்னிசிக்கும் விரோதமாக இத உதாரணமா காண்பிக்கிறது ஒண்ணும் சரியா வராதுன்னு ஒரு கேள்வி வரணும். அந்த கேள்வியில பாதியில நிறுத்திருக்கோம். இந்த கேள்விய முதல்ல கலப்பறதுக்கு, அந்த ராஜசூயம்ங்கிறது ஒரு தனி யாகம் இல்லை. ராஜசூயில ஸ்வராஜ்ய காமோ யஜேதா அப்படிங்கிற இடத்துல யஜேதாங்கிற இந்த யஜ் தாத்து இருக்கே, இந்த பதம் இது எந்த யாகங்களை சொல்றதோ அந்த யாகத்தை தான் ராஜசூய பதம் சொல்லும். ஏன்னா இது ஆக்ஷாத பரதந்திரம். யஜேதா அப்படிங்கிற இந்த பதம் யாகத்தை சொல்லக்கூடியது. எந்த யாகம்னா அங்க என்னெல்லாம் யாகம் சொல்லியிருக்கோ அது நிறைய யாகங்கள் இருக்கு. இஷ்டி ரூபமான யாகங்கள் இருக்கு, பசு ரூப யாகங்கள், சோம யாகங்கள் எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையும் யஜேதாங்கிற எதிர்கா சப்தம் சொல்ல முடியும். அதுக்கு பரதந்திரமா இருக்கக்கூடிய ராஜசப்தமும் இந்த யாகங்களைத்தான் சொல்றது அப்படின்னு ஆரம்பிச்சார். அப்படி சொன்னாதான் அந்த யாகங்களுக்கெல்லாம் தன்தன் பிரகிருத்தியிலிருந்து அங்கம் வந்து ஆகாங்கை தீர்ந்து போயிடுறது, அதனால பிரகரணம் சொல்ல முடியாதுன்னு மேற்கொண்டு சொல்லணும். ஆனா ஏதன் மத்தியில் என்ன ஆச்சு, ஒருத்தன் கேள்வி கேட்டுட்டான், இந்த ராஜசூய சப்தத்தை போய் அந்த ஆக்ஷாத பரதந்திரமாக நீ சொல்லணும். நாமதே எல்லாமே ஆக்ஷாத பரதந்திரமா இருக்கும்னு ஒண்ணு நியமம் இல்லை. தர்சபூர்ண மாசாபியாம் ஸ்வர்கமோ எஜேதங்கிற இடத்துல தர்சபூர்ண மாசாபியாம் அப்படின்னு இருக்கு. இங்க தர்சபூர்ண மாச பதம் கூட ஒரு நாமதேயம் தான், ஆனா இது ஆக்ஷாத பரதந்திரம் இல்லை. எப்படின்னு பாருங்க, அங்க வந்து எஜு தாத்துவாலே அந்த பிரகரணத்துல படிக்கப்பட்ட ஆறு பிரதான யாகங்கள், பிரயாஜ அணு யாகாதி அங்க யாகங்கள் எல்லாமே யாகம் தாங்கிறதுனால எஜு தாத்துவால சொல்லலாம். ஆனா தர்சபூர்ணமாச சப்தம் அந்த எஜு தாத்துவால சொல்லப்படும் அத்தனை யாகத்தையும் சொல்லாது. அது சுதந்திரமா மொத்தம் ஆறு யாகங்கள் தான் சொல்லும். அந்த ஆறு யாகங்களை தான் அதுக்கு அதீனமா இருக்கக்கூடிய எதிர்தாத்துக்கு சொல்லணும். எதிர்தாத்துக்கு அதீனமா இந்த நாமதேயம் இல்லை. நாமதேயத்துக்கு அதீனமா எதிர்தாத்து இருக்கு, எதிர்தங்கிற பதம் இருக்கோ இல்லையோ. அப்ப அத போல இந்த ராஜசூய பதமும் சுதந்திரமா இருந்துட்டு போட்டுவேன். இது எதுக்காக ஆச்சாத பரதந்திரமா வச்சுக்கணும், இது எதை சொல்றதோ அதை சொல்லலாம், அதுதான் அந்த ஆச்சாதம் சொல்றதுன்னு வச்சுக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்கணும். அந்த கேள்வி கேட்கறதுக்கு ஒரு 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 அஸ்திவாரம் வேணும். அஸ்திவாரம் வேணும்னு சொன்னா, இப்ப தர்சபூர்ண மாச சப்தம் இருக்கு,
இது வந்து ஆட்சாத பரதந்திரம் இல்லைங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, தர்சங்கிறது அமாவாசை, பௌர்ணமாசங்கிறது பௌர்ணமி, இந்த காலம் சம்பந்தப்பட்டு எந்த யாகங்கள் விதிக்கப்பட்டிருக்கோ அந்த யாகங்களை இந்த சப்தத்தால சொல்லலாம் லட்சணையா. அதனால எதேதங்கிறத தெரிஞ்சுக்காமலே தர்ச பூர்ணமாசம் மாதாபியாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதம் வந்து எந்த யாகத்தை சொல்றதுன்னு தெரிய முடியும். இந்த பிரயாக அனுயாதாதிகளுடைய உற்பத்தி வாக்கியம், அதாவது விதி வாக்கியத்துல பௌர்ணமாசியாம் அமாவாசியாங்கிற மாதிரி பதம் பதம் இல்லை. ஆனா ஆக்னேய யாகம், அக்னிஹோமிய யாகம், அதே மாதிரி உபாம்ச யாகம், இதில் அதே மாதிரி இதில் பார்க்கும்போது, தர்சத்தில் பார்க்கும்போது ஆக்னேய யாகம், ஐந்திர தகி யாகம், ஐந்திர பயோ யாகம், இந்த ஆறு யாகங்களுடைய உற்பத்தி வாக்கியத்தில் நமக்கு இந்த ரெண்டு காலத்தில் ஏதாவது ஒரு காலம் வந்துடும். ஆக்னேய யாகத்தில் வந்து யதாக்னேயோஷ்டாக பாலவும் ஆவாஸ்யாயாங்க பௌர்ணமாஸ்யாங்க அச்சுதோகுவதி அமாவாஸ்யாயாம் பௌர்ணமாஸ்யாம் அப்படின்னு ரெண்டு காலமும் சொல்லியிருக்கு. அக்னிஹோமிய யாகத்தை பார்க்கும்போது தாப்யாம் ஏதம் அக்னிஹோமியம் ஏகாதசக பாலம் பூர்ணமாசே பிராயச்சதுன்னு பூர்ணமாச பதம் இருக்கு. அதே மாதிரி உபாம்சி யாகமிக்கா அந்த நடுப்புற வந்துடுறது ரெண்டுக்கும் நடுப்புறேன்னு சொன்னால் அதான் இதாக தான் இருக்கும். என்ன நவ் உபாம்சு பௌர்ணமாசியாம் யஜன் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கான், அந்த வாக்கியத்திலேருந்து அது பௌர்ணமாசி சம்பந்தம் தெரிஞ்சுக்கொடுது. அதே மாதிரி ஐந்திரந்தமாவாசியாயாம் ஐந்திரம் பயோ மகாவாசியாயாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆறு யாகங்களில் அமாவாசியா அல்லது பௌர்ணமாசிங்கிற சப்தம் இருக்கிறதுனாலே தரிச பௌர்ணமாச சப்தமானது, இந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய தரிச பௌர்ணமாச சப்தம் அந்த ஆறு யாகங்களைத்தான் சொல்லும், மற்ற யாகங்களும் சொல்லாது அப்படின்னு தீர்மானம் பண்ணலாம். இது ஆட்சார பரமித்தம் இல்லை. இப்போ அதே மாதிரி இந்த ராஜசூய சப்தத்துக்கும் அர்த்தம் சொல்லிட்டோம்னா இது வந்து ஆட்சாத பரதந்திரமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை வந்து சுதந்திரமாக்கப்படலாம். அதுக்காக இது பிரயத்தனம் என்றார் நச்ச ராஜசூய சப்தத்துக்கு என்ன அர்த்தம் பண்ணலாம்னு பார்க்கிறார். நச்ச ராஜசூய சப்தஸ்ய ராஜா சூயத்தே எத்திர இது வியுற்பத்தியா சோமாபிஷவ நிமித்தத்வா தஸ்ய ச சோமம் அபிஷுணோதி இது வாக்கேன சோமயாகே அவகதத்வா தத்வாசித்வமேவ ந இஷ்டி பசுவாசித்வம் இது வாக்கியம். ராஜசூய சப்தம் இருக்கே இதுக்கு ஒரு அர்த்தம் வரும். இங்க ராஜாங்கிற சப்தமும் சூய சப்தமும் சேர்ந்து ராஜசூயான்னு வந்திருக்கு. ராஜாங்கிற சப்தத்துக்கு சோமலத்தைன்னு அர்த்தம் உண்டு. சோமலத்தை வந்து ராஜான்னு ராஜசப்தத்தால பல இடத்துல வேதம் சொல்றது. சூயதேங்கிற இடத்துல தூங்குற அந்த தாத்துல இருந்து வரக்கூடிய சப்தம் இது. சூயதேங்கிற இடத்துல என்ன அர்த்தம் தெரியுமா? சோம் என்ன சோம் அபிஷவம், அபிஷவங்கிறதும் இதே தாத்துல இருந்து வரக்கூடியதான். சொன்ன அபிஷவே அப்படின்னு தாத்து, அதாவது இடிச்சு ரசம் பொழிகிறதுன்னு அர்த்தம். ஆக ராஜா ந சோமமானது சூயத்தே எத்திர அந்த யாகம் ராஜசூயம். இந்த ராஜசூய சப்தத்திலே நமக்கு அர்த்தம் கொடுக்கும், அர்த்தம் வரும். எப்படி தரிச பூர்ணமாசங்கிற சப்தம் தரிச பூர்ணமாசத்திலே விதிக்கப்பட்ட யாகம் அப்படின்னு சொல்லி அந்த யாகத்தை சொல்லுவோம், அதே மாதிரி இந்த ராஜசூய சப்தம் ராஜா சோமலத்தையானது எங்கே இடிச்சு புரியப்படுறதோ அந்த யாகம் ஆக சோம யாகத்தை சொல்லும் இல்லையா. சோமாபிஷவ நிமித்தத்வாத் தஸ்ய ச, இப்ப எந்த யாகத்துல வந்து சோமம் இடிச்சு போகப்படும்? சோம யாகத்துல தான். வேற எந்த யாகத்துல சோமத்தை எந்த ரசம் எடுக்க வேண்டியது இல்லையே. ஆகையாலே தஸ்ய ச சோமம் அபிஷுணோதி இது வாக்கேன சோமயாகே அவகதத்வாத், சோம யாகத்துலதான் சோமத்திலேருந்து ரசம் எடுக்கணும், ஏன்னா அதுதான் அங்க யாகத்திலையும். அப்போ அந்த சோமயாகத்தை தானே இந்த ராஜசூய சப்தம் சொல்றதுக்கு சாமர்த்தியம் உள்ளதாக இருக்கு. இந்த பாட்டு அங்க பிரகரணத்துல படித்த இஷ்டி பசு எல்லா யாகத்தையும் சேர்த்து சொல்றதுன்னு எப்படி சொல்லலாம்னு கேள்வி. என்ன இஷ்டி பசு வாசித்வம் இது வாக்கியம். அப்ப சொன்னா என்ன சொன்னேன், சோமம் அபிஷுணோதி அப்படிங்கிற வாக்கியத்தினாலே சோமாபிஷவமானது எங்க சொல்லப்பட்டிருக்கோ அந்த யாகத்தை இப்ப ராஜசூய சப்தம் சொல்லும் அப்படின்னு சொன்னால் அப்ப நேர பிரகிருத்திக்கு தான் போனோம், அங்கதான் சோமம் அபிஷுணோதின்னு இருக்கு. இந்த ராஜசூய பிரகரணத்திலே
சோம யாகங்கள் என்னமோ நிறைய இருக்கு, ஆனா அங்க சோமம் நோக்கி கிடையாது. அதெல்லாம் அதிதேசத்தினால வந்தாக பிரகிருத்தின்னு சொன்னா அக்னிஸ்தோமம் சோமயாகம், அதுலதான் சோமம் அசிஷுணோத்தி சொல்லியிருக்கே தவிர இந்த ராஜசூயம்னு சொல்ல வேண்டிய அந்த இஷ்டிபுஷி சோமயாகங்கள் நிறைய யாகங்கள் இருக்கு, அந்த யாகத்துக்குள்ள இந்த வாக்கியமே வரல. அதனால சொல்ல முடியாது இந்த மாதிரி சொல்றதுக்கு வழி இல்லைங்கிற. நகி அபிஷேகனியாதி சோமயாகேஷு அபிஷவஹா பிரத்யக்ஷேண வாக்கேன சோதிதோஸ்தி. ராஜசூயத்துல சோமயாகம் இருக்குன்னு சொல்றோமே, அந்த சோமயாகத்துலதான் சோமத்தை அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் இல்லை, பிரத்யக்ஷ வாக்கியம் இல்லை, அது அதிதேசத்தினாலதான் வருது. அதான் சொல்ற தத்வாக்கிய ஜோதிஷ்டோமே சத்வாத் சோமம் அபிஷுணோதி அப்படிங்கிற இந்த வாக்கியம் இங்க இல்ல, அது பிரகிருதி யாகத்துல இருக்கு ஜோதிஷோமத்துல. அப்ப சொன்னா பிரகிருதி யாகத்துல இருந்துட்டு போட்டோம், ஆனா அந்த சோம அபிஷமம் அத்தியேசத்தினால இங்க வருவோம் இல்லையோ, அதிதேசா தத்சம்பந்தா அவகத இதுக்கு. அப்ப அந்த அபிஷேக சம்பந்தம் எந்த யாகத்துல வருதோ அந்த யாகம் தான் ராஜசூயம். ராஜசூயங்கிற சப்தத்தினால சொல்லப்படுறதுன்னு சொல்லலாமேன்னா அதுவும் நான் விட்டார், அதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா அதிதேசிய பலசம்பந்த உத்தரகாலீனத்வேன ராஜசூயேன ஸ்வராஜ்ய காமோ ஜேதாயி ஏதது வாக்கியார்த்தாவகதி உத்தரகாலீனத்வா. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், அத்தியேசம் எப்போ வரும்? பலசம்பந்தம் வந்ததுக்கு அப்புறம். ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்க, ஒரு சாதனத்தை சொல்லிட்டோம்னா சாதனத்தை சொன்ன மாத்திரத்தினாலே இதை இதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். அந்த சாதனத்தினாலே எந்த பலத்தை கொண்டு கொள்ளலாம் அப்படிங்கிறது இந்த பலவத்துவம் தெரிஞ்சாதான் அப்படின்னா இந்த சாதனத்தை வச்சு அந்த பலத்தை எப்படி உண்டாக்குறது, அதனுடைய முறை என்ன அப்படின்னு ஆகாங்க வரும். இல்லைன்னா வெறும் சாதனத்தை சொல்லியிருந்தா எப்படிங்கிறது வராது. முதல்ல என்ன பண்ணணும் அதை சொல்லி, என்ன அது இஷ்ட சாதனம்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அது எப்படி பண்றதுன்னு நம்ம கேட்டுப்போம். இதுதான் நியாயம், இப்படித்தான் லோகத்துல இருக்கு. அந்த விதத்துல பாக்குறது இந்த இடத்துல நிறைய இஷ்டி அனுமதி புரோடாசம் அஷ்டாகபாலம் நிருபபதி அப்படின்னு ஆரம்பித்து வேதத்துல நிறைய இஷ்டிகள் நிறைய யாகங்கள் விதிக்கப்பட்டிருக்கு. அது இஷ்டி பசு சோமரூபமாக நிறைய இருக்கு. இப்ப இந்த வாக்கியங்கள்ல பலமே சொல்லல, சும்மா இருக்கு, பலம் தெரியல. அப்ப இந்த வாக்கியத்தில் இந்த யாகங்களுக்கெல்லாம் பலத்தை சொல்றதுக்கு தான் சித்தாந்தி வந்து இந்த ராஜாராஜ சூயன அப்படிங்கிற வாக்கியத்தை உபயோகப்படுத்திக்கிறான். இந்த இடத்துல எதிர்காத்துவா வந்து இங்க பலம் இல்லாமல் விதின வேறுனு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை யாகங்களையும் யாகம்னு சொல்லி சொல்லிடும். அந்த யாகத்துக்கு வாராஜ்யம்ங்கிறது பலமாக்கம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு யாகம் இல்லை, மொத்தம் எல்லா யாக சமூகத்துக்கு அப்படிங்கிறத இந்த வாக்கியம் செய்து கொடுக்கிறது. எந்த வாக்கியம்? ராஜா ராஜசூயன ஸ்வராஜ்யதாமோ எஜேத அப்படிங்கிற இந்த வாக்கியம். ஆனா இந்த வாக்கியத்துடைய அர்த்தம் தெரிஞ்சாதானே இதனால பலசம்பந்தம் வரும். ஆமா, இதனால பலசம்பந்தம் வந்ததுக்கு அப்புறம் ராஜசூயன பலம் பாவையே கசம் அப்படின்னு கசம்ங்கிற ஆகாங்கா அப்பதான் வரும். பலம் தெரியாதபடியம் இதனை இதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நமக்கு ஆகாங்க வராது. அதனால என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சாக்க அப்புறம் இதை எப்படி செய்யறதுன்னு கேட்போம். அப்ப அந்த ரீதியில அதிலே இந்த கசம்பாவாக்காங்க வரத்துக்கே இந்த வாக்கியம் முன்னாடி வந்து பலசம்பந்தத்தை போதிக்க வேண்டியிருக்கு. பலசம்பந்தம் போதிச்சதுக்கு அப்புறம் கசம்னு ஆகாங்க வந்ததுக்கு அப்புறம் அதிதேசத்தினால பிரகிருத்தியில கொண்டு வந்து பிரகிருதி வத்து அப்படின்னு சொல்லி பிரகிருத்தியில சொன்ன மாதிரி எல்லா அங்கங்களையும் அனுஷ்டானம் பண்ணிக்க வேண்டியது அப்படின்னு அதிதேசம் பண்ணிக்கணும் இல்லையா. அப்ப என்னாச்சு, நீங்க என்ன சொன்னேன், அதிதேசத்தினாலே அந்த சோமயார் சோம அபிஷவ சம்பந்தம் இங்க தெரிஞ்சுடும், அதனால ராஜசூயங்கிற சப்தம் பொருந்தும் அப்படின்னு சொன்னா அது சொல்ல முடியாது. ஏன்னா அபிஷவம் அதிதேசத்தினால வரத்துக்கு முன்னாடியே இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் நமக்கு தெரிஞ்சாதான் அதிதேசமே வரத்துக்கு முடியும். ஆகையால அது அதிதேசத்திய பலசம்பந்த உத்தரகாலீனத்துவேனா, அது பலம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதிதேசம் வரும். அசம்பவாகாங்க வந்து பலம் தெரியறதுக்கு இந்த வாக்கியம் வேண்டும். அதனால ராஜசூயேன ஸ்வராஜ்ய காமோஜேதா இது ஏதது வாக்கியார்த்தாவகதி உத்தரகாலீனத்துவ, இந்த வாக்கியத்துடைய அர்த்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த அதிதேசம் வரும் பொருள். ஆக இந்த வாக்கியத்துடைய அர்த்தத்தை நாம் ஆலோசனம் பண்ணும் காலத்துல இந்த சோமயாகம்ங்கிறது தெரியவே இல்லை. சோமா
சோமத்தனுடைய அபிஷேகம் எந்த யாகத்துல இருக்குங்கிறது தெரியாது. ஏன்னா இங்க அந்த வாக்கியம் படிக்கல. அனேனகி வாக்கியனா பல சம்பந்தே போதித்தே பஷாத்து கசம்பாவாத்த அங்காயாம் அதிவேச கல்பனா. அதான் சொல்ற இந்த ராஜாராஜகுரிய சுவாராஜ்ய காமத்தேன்னு ஒரு வாக்கியம் சொன்னோமே, இந்த வாக்கியம் வந்து நமக்கு பல சம்பந்தத்தை போதிச்சு கொடுத்துன்னு சொன்னால் அதுக்கு பிறகுதான் அங்கே ஓ இந்த பலத்தை இந்த சாதனத்தினாலே எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கசம்பாவாக்காங்க வரும். அப்ப இப்படி பண்ணணும்னு சொல்லி பிரகிருதி வந்து பிரகிருதி செஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லி அதிவேசம் வரும், அதுக்கு முன்னாடி வராது. அத்தகா ததப்ராகேவ ஏதத் வாக்கியார்த்தோ வர்ணனீயா. அத்வேஷம் வர்றதுக்கு முன்னாடியே ராஜாராஜ சோயிலங்கிற இந்த வாக்கியத்தினுடைய வாக்கியத்துக்கு நாம அர்த்தம் சொல்லி ஆகணும். ததாச்ச அந்த சமயத்துல அபிஷவசிய அனவகதத்வா ராஜசூய பதம் அப்பிரசித்த அர்த்தம். இப்ப எதுல அபிஷேகம் உண்டு எந்த காலத்துல அர்த்தம் இருக்குங்கிறது தெரியுமோ? தெரியறதுக்கு இல்ல. அபிஷேகம் வந்தாதான் அது தெரியும். ஆக அதுக்கு முன்னாடி இங்க இந்த யாகத்துல சோமாபிஷேகம் இருக்கு அப்படின்னு தெரியறதுக்கு வழி இல்லை. ஆகையாலே இந்த ராஜசூய பதம் அப்பிரசித்தமான அர்த்தத்தை சொல்றது. ராஜசூய பதத்துக்குனால எந்த ஒரு அர்த்தம் கிடைக்கும் அந்த அர்த்தம் இங்க பிரகிருத்தமான யாகங்கள்ல எதிரியுமே இருக்கிறதா தெரியல. அப்ப அப்பிரசித்தார்த்தமா என்னதான் பண்றது? அதைவ ராஜசூய பதம் அவ்யுத்பன்னம் அஸ்வகர்ண சப்தவது இத்யுக்தம் சாம்பிரதாயிகை. தெரியவாள் சொல்லிட்டாளாம் சம்பிரதாயம் தெரிஞ்சுவா. இந்த ராஜசூய சப்தம் அவ்யுத்பன்னம், இதுக்கு போய் ராஜா சூயத்தேயெல்லாம் விற்பத்தி செய்யக்கூடாது. அஸ்வகர்ண சப்தத்தை போல அஸ்வகர்ணகான்னு ஒரு மரத்துக்கு பேரு சூடி, அங்க போய் அஸ்வமாவது கர்ணமாவது இது ரெண்டையும் சேர்த்துக்கு அர்த்தம் இங்கேயும் கேட்கப்படாது. இந்த அஸ்வகர்ணா ரெண்டுக்குமே அந்த சப்தத்துல அர்த்தம் கிடையாது. அஸ்வகர்ணகான்னு மொத்தமா ஒரு சப்தம், இந்த சப்தத்துக்கு ஒரு மர விசேஷம் விருட்ச விசேஷம் அர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அத போல ராஜசூயம்னு இந்த கருத்துக்கு பேரு. நீ ஏன் பேரு, எப்படி பேரு, ராஜானா என்ன சூயன்னா என்னன்னு நீங்க சிரமப்பட வேண்டாம். ஆக முதல்ல ரூடியை சொல்லுங்கோ, அதுக்கப்புறம் சில யாகங்கள்ல சோமயாகமும் இருக்குன்னு சொன்னா இருக்கட்டும், அதை பத்தி கவலை. இவன் இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த ராஜசூய சப்தத்தை ஆட்டாத பரமந்திரமாக சொல்லும்படியான ஒரு நிர்பந்தம் வந்தது. அதாவது ஆட்சாத பரதந்திரம்னா என்ன? ஆட்சாதங்கிறது எஜேதங்கிற பதமா? இந்த பதத்துல எந்த எதிர்காத்து எதை சொல்லுமோ அதைத்தான் ராஜசூய பதம் சொல்லணும் அப்படின்னு நிர்பந்தம். இந்த பதத்துல எதிர்காத்துவால எதை சொல்லலாம்னு சொன்னா, இங்க சொல்லியிருக்கிற இஷ்டி பசு சோமா இங்க எத்தனை யாகங்கள் சொல்லியிருக்கோ அத்தனை யாகத்தையும் சொல்லலாம். ஏவஞ்ச அப்பிரசித்த அர்த்தத்வேன ஆக்ஷாத பரதந்திரத்வாது ராஜசூய பதேன இஷ்டி பசு சோம யாகாக உச்சந்தே. இங்கு சொல்லப்பட்ட இத்தனை யாகங்கள் இந்த ராஜசூய சப்தத்தான சொல்லப்படுறது. அதுல இஷ்டி ரூபமான யாகங்கள் இருக்கு, பசு ரூபமான யாகங்கள் இருக்கு, சோம யாகங்கள் கூட இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படி இப்ப அதனால என்ன தேச்ச, இப்ப இஷ்டி பசு சோமான்னு சொன்னோமா, அதுல இஷ்டியா இருக்கக்கூடிய யாகங்களுக்கு எல்லாம் பிரகிருதி அது தர்சபூர்ணமாகும் பிரகிருதி. அதே மாதிரி பசுரூபமான பசு யாகங்களுக்கு என்ன பிரகிருதி? அக்னிஹோமி பசு யாகம் பிரகிருதி. சோம யாகங்களுக்கு எது பிரகிருதி? அவ்யக்தாசுக்கு சோமத்தை ஜோதிஷ்டோமத்திலிருந்து அக்னிஷ்டோமம் பிரகிருதி. இப்படி பிரகிருதி விருதி பாவம் கூட தீர்மானமாயிருக்கு. அப்படி ஆயிருக்கும் போது இதனுடைய தசம்பாவாகாங்க வரச்ச எப்படி செய்யறது அப்படின்னு கேட்கும்போது பிரகிருதி வருதுன்னு தான் சொல்லணும். அப்ப சொல்லியாச்சுன்னா அந்த தீண்டு பச்சு ஆகாங்க. ஆக அந்த ராஜசூயம்னு சொல்லப்பட்ட அத்தனை யாகங்களுக்கும் ஆகாங்க தீண்டு கொடுத்து ஆகாங்கே இல்லை. அப்போ நூதனமாக அக்ஷயர் தீயத்தின்னு சொல்லி விதிவனாதிகள் அங்க பக்கத்தில் விதிக்கப்பட்டிருக்கேன். இதை வந்து அந்த ராஜ இதுக்கு ஆகாங்கா இருக்கு, புதுசா விதிக்கக்கூடிய அங்கங்களுக்கு ஆகாங்கா இருக்கு. நான் எதுக்கு உபகாரம் பண்ணோம், சிம்ஹாவாகாங்கே இருக்கு. ஆனா அந்த பிரதானமா அங்கு விதிக்கப்பட்ட யாகங்களுக்கு ஆகாங்கை இல்லாததுனாலே உபயாகாங்கா பிரகரணம் அப்படிங்கிற அந்த பிரகரணமே இங்க வரலையே. அப்படி இருக்கிறச்ச இங்க போய் பிரகரணத்துக்கும் ஸ்தானத்துக்கும் விரோதம் வந்தால் பிரகரணம் தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்றதுக்கு
பிரகரணம் பிரபலமானதுனால அதனாலதான் விநியோகம் அப்படின்னு சொல்றதுக்கு உதாரணமாக எப்படி சொல்ல முடியும், இங்க பிரகரணமே இல்லையே அப்படின்னு. தேச தைஸ்தைஹி பிராகிருதைர் தர்மைஹி நிராகாங்க்ஷாஹ இதி ந பிரகரணம் விதேவநாதீனாம் ராஜசூயே விநியோஜகம் உபயாகாங்க்ஷாயாஹ அபாவாத். உபயாகாங்க்ஷ இல்லை, அப்ப இது எப்படி பிரகரணம் சொல்ல முடியும், பிரகரணத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையே. அப்போ ஒருத்தம் கேட்டா நடுப்புறேன், இது பாரு இந்த யாகங்கள்லாம் ஒவ்வொன்றும் தனித்தனி யாகங்கள், தனித்தனி யாகங்களுக்கெல்லாம் அதேதுகளுக்கு தனித்தனி பிரகிருதி இருக்கு, அந்த பிரகிருத்தியிலேருந்து அங்கம் வந்து வரும். ஆனா ராஜசூயம் சொன்னா ஒரு யாகத்துக்கு ராஜசூயம் பேர் இல்லை, மொத்த யாகத்துக்கும் சேர்த்து ராஜசூயம் பேர். அப்ப ராஜசூயத்துவேன்னு ரூபேனா இத்தனை யாகங்களும் ஒன்னா சேர்ந்துருந்ததுன்னா அதுக்கு கடம்பாவாகாங்க வந்ததுன்னா அந்த கடம்பாவாகாங்கைக்கு இதுதான் பிரகிருத்தின்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லாததுனாலே பிரகிருத்தியிலேருந்து எதுவும் வரத்துக்கு இல்லை. கவனிக்கணும், அப்புறம் ஒரு யாகம் ரெண்டு யாகம் இல்லை, இங்க இருக்கக்கூடிய அந்த 100 யாகமும் சேர்ந்து ராஜசூயம் அத்தனையும் பண்ணாதான் ராஜசூயம் பண்ணிட்டு ஆகும். அதே சமயத்துல ராஜா ராஜசூயின சுவாராஜ்ய காமம் ஏற்றங்கிறத சுவாராஜ்யங்கிற அந்த பல சம்பந்தம் இருக்கே, இந்த பலமானது அங்க இஷ்டி பசு சோம ரூபமா இருக்கக்கூடிய ஒவ்வொரு யாகத்துக்கும் பலம் இல்லை. ஒவ்வொரு யாகத்துக்கும் ஒவ்வொரு ஒரு யாகம் அனுஷ்டானம் பண்ணினாலே வரக்கூடிய பலம் இல்லை. அங்க செதிர்க்கக்கூடிய அத்தனை யாகமும் பண்ணினாத்தான் அந்த பலம் வரும். அதாவது அத்தனையும் சேர்ந்து ராஜசூயம், ஒவ்வொன்றும் ராஜசூயம்னு சொல்லுறாரு. அப்படி சொல்லும் போது ராஜசூயத்வம் அப்படிங்கிற ஒரு தர்மம் புதுசா வந்துடுது. அந்த யாகங்கள்லாம் இஷ்டித்வேன பசுத்வேன சோம யாகத்வேன அதுகளுடைய பிரகிருத்தியிலேருந்து அங்கங்களை வாங்கியிருந்தாலும் ராஜசூயத்வேன ரூபேன இந்த யாகங்களுக்கு பிரசம்பாவாகாங்க வந்தால் ஆனா அந்த ரூபத்துல தானே பல சம்பந்தம் ஏற்படுறது. ராஜா ராஜசூயன பாராஜ்யதாமோஜேதன் இல்லையா, ராஜசூயத்வேன ரூபேன அத்தனை பசு யாகங்களுக்கும் பாராஜ்ய பலத்தோடு சம்பந்தம் ஏற்படும் போது ராஜசூயத்தான் அதுக்கு ஒரு ஆகாங்கலாம் பிரசம்பாவாகாங்க. இப்ப வந்து இஷ்டியா பசுவா சோமான்னு சொல்லி அங்க ஒண்ணு பிரகிருத்தியை தீர்மானம் பண்றதுக்கு முடியாது. அப்படி இருக்கும்போது அங்க சமீபத்தில் படித்திருக்கக்கூடிய இந்த விவேகநாதி அங்கங்கள் புதுசாக விதிக்கப்பட்ட அங்கங்கள் இருக்கு, அதுக்கும் ஆகாங்கை இருக்கு. இப்ப ராஜகோயத்துக்கும் ஆகாங்கை இருக்கு, விவேகநாதி அங்கங்களுக்கும் ஆகாங்கை இருக்கு, உபயாகாங்கை வந்து இருக்கு. ஆக பிரகரண பிரமாணமாக ராஜகோயத்துக்கு அங்கம் விவேகநாதிகள்னு தீர்மானம் பண்ணலாமே, இது சரியா இருக்கும் போல இருக்கேன்னு நடுப்புற கேட்கிறேன். இந்த கேள்வியில பூர்வபக்ஷி பதில் சொல்றோம், பிராத்திக உபைகி நைராகாங்கி ராஜசூயத்வேன ரூபேண நைராகாங்கம் ந ராஜசூயத்வேன ரூபேண நைராகாங்கம் இது வாக்கியம் ஆகாங்கை பிரமாணாபாவாத். பூர்வபக்ஷம் என்ன பதில் சொல்றான் தெரியுமா, இந்த மாதிரி ரெண்டு விதமா கசம்பாவாகாங்க கிடையாது, அந்த யாகங்கள் அத்தனைக்கும் ராஜசூயத்வேன ரூபேண ஒரு கசம்பாவாகாங்க, அந்தந்த யாகம்ங்கிற ரூபத்தில் ஒரு கசம்பாவாகாங்கன்னு ரெண்டு ஆகாங்க கிடையாது. அது அந்த யாகங்களுக்கெல்லாம் இந்த வாக்கியத்தால பிரசம்பந்தம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி பண்றது அப்படின்னு ஒரு அங்காகாங்க வரும்போது அதுகளுக்குன்னு பிரகிருதியாக கிடைக்கும் இருக்கக்கூடிய யாகத்திலேருந்து அந்த அத்வேஷம் வருமே தவிர யாகத்துவன ரூபேன அதாவது அந்த இஷ்டித்துவன பசித்துவேனன்னு சொல்லி தனித்தனியா ஒரு ஆகாங்க அதுக்கு பிரகிருத்தியிலேருந்து அங்கங்கள் வந்து சேர்ந்து கூடும், ராஜசூயத்துவன இன்னொரு ஆகாங்க அதுக்கு வேற இடத்துல இருந்து அங்கம் கிடைக்காது, தனிஹிதமான புதுசா விதிக்கப்பட்ட அங்கங்கள் அது கிடைக்கும் அப்படி சொல்றதுக்கு ஒண்ணும் பிரமாணம் இல்லை. ஆகாங்கா துவய பிரமாண பாவா சிங்கர் பிராதிஷ்டி அப்ப ஆகாங்கா அப்படின்னு சொல்றது தப்பு, அதுக்கு இது நல்ல காரணம் காமிக்கிறார். சிங்க பிராதிஷ்டிகர் உபயிர் யா கசம்பாவாகாங்கா தாபி பலசம்பந்தோத்தர காலம் சரி ஃபலசம்பந்தாஜசூயத்வேனூயூயத்வேனே உற்பன்னாய விஜயவனாதிபிசாந்தே அபிதேசகல்பனமே நியா பெரிய ஒரு உங்களுக்கு ஆபத்து வந்துடும். இப்படி சொல்றவனுக்கு அவன் பட்சத்தில் பெரிய தோஷம் வந்துடும். எப்படின்னு பாருங்க, நீங்க சொல்றபடி ரெண்டு ராகாங்கூபேன பிராதிஷ்டிக ரூபமாக அந்த யாகங்களுக்கு தனித்தனியாக ஒரு கசம்பாவாகாங்க
ராஜசூயத்தின ரூபேன இன்னொரு கரம் பாவாட்டாங்க அப்படின்னு சம்பவிக்கிறதுன்னு வச்சுட்டு பேசுவோம். நான் பண்ண கேட்கிறேன், பிராதிஷ்டிக ரூபேன அங்க விதிக்கப்பட்ட அந்த யாகங்களுக்கு கதம்பாவாக்காங்கே எப்ப வரும்? பல சம்பந்தம் வந்ததுக்கு அப்புறம் தானே, அதுக்கு முன்னாடி வராது. அதுக்கு முன்னாடி கிம்பலம் கிம்பலம்னு பலத்தை தான் கேட்குமே தவிர, பலாகாங்கதான் வருமே தவிர, கதம் அப்படின்னு ஆக்காங்கே வராது. அப்ப அந்த பலத்தை சொல்லக்கூடிய வாக்கியம் என்ன? ராஜாராஜசூயனான இதுதான். அப்ப இந்த வாக்கியத்துல அந்த யாகங்களுக்கு ராஜசூயத்தேன ரூபேன தானே பல சம்பந்தம் ஏற்படுறது. ரூபத்தை அதான் சொல்லிருக்கு. அப்போ அகம்பாவாக்காங்க பல சம்பந்தம் வந்ததுக்கு அப்புறம் அகம்பாவாக்காங்க வரணும். அப்படி வரும் அதிவேசமே இல்லை. பக்கத்திலே இந்த விடயவனாளிகள்லாம் இருக்கா, இதை வந்து பிரகடனம் கழித்து விடும். அங்க படிச்ச ஒரு நாலஞ்சு அங்கங்களை அதை எடுத்துடும். ஏன்னா உபயாகாங்கா பிரகரணத்து வந்து ஆச்சுன்னா அதிதேசமே இல்லைன்னா அதிதேசமே இல்லாத போயிடும். அது மகாத்தப்பா போயிடுமேப்பா, சோமயாகத்துல சோமயாகம் சோமமே வராது. ஏன்னா அத்தேசம் இல்லை. அதனால ரொம்ப ஆபத்தான விஷயம் இது. இப்படி சொல்லாதே, அதிதேச கல்பனமே எதிகி சாமானிய ரூபேண பிராதிஷ்டிக ரூபேண ஃபலசம்பந்த விதாய வாக்கியத்வயம் பவே ததா யுஜ்யேதாபி ஆகாங்க்ஷாத்வயானுசாரேண விதேவனாதீனாம் ஆதிதேசிகானாம் ச அங்காணாம் சம்பந்தம் நகதஸ்தி. ஒரு சமயம் இப்படி இருந்தது, இப்படி இல்லை, நல்ல வேலையா இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோம். ராஜா ராஜசூயன ஸ்வராஜ்ய கமாஜியேட்டன ஸ்வராஜ்ய ஃபலத்துகளுக்கு ஒரு யாகம், ஒரு வாக்கியம். அந்தந்த யாகங்கள் விதிக்கிறதே, அந்த விதிக்கிறதுக்கே அதே வேதோட இன்னொரு பலம், அதாவது பசுகாமகா புத்திரகாமகா அப்படி எதையோ ஒன்று அங்கேயும் சொல்லியிருக்கு. அப்படின்னு ரெண்டு நிர்சான வாக்கியம் இருந்ததுன்னா பலத்தை சொல்ல பல சம்பந்தத்தை போதிக்கக்கூடிய, அதாவது பிராதிஷ்டிக ரூபமாக பிராதிஷ்டிக ரூபின அந்தந்த யாகத்துக்கு பலத்தை சொல்லக்கூடிய தனி வாக்கியங்களும், ராஜசூயங்கிற ரூபத்திலே பலத்தை சொல்லத்துக்கு இந்த ராஜசூயனங்கிற வாக்கியம், இப்படியாக ரெண்டு பலசம்பந்த வாக்கியம் ஒரு சமயம் இருக்குமானால், அப்ப பிராதிஷ்டிக ரூபேன பல சம்பந்தம் வந்தவுடனே ஒரு கம்பாவாக்காங்க அதுக்கு அதிவேசத்தினால பிரகிருத்தியிலேருந்து அங்கம் கொண்டு வந்து சாந்தப்படுத்திக்கலாம். ராஜசூயத்துவன ரூபேன இன்னொரு கம்பாவாக்காங்க அதை பூர்த்தி பண்றதுக்கு வெளியிலேருந்து கொண்டு வரத்துக்கு வழி இல்லை. அதனால இந்திய படிச்சிருக்க விதேவநாதிகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வியவஸ்தை பண்ணலாம். அப்படி இல்லையே, ஒரே ஒரு வாக்கியம் தானே இருக்கு பலத்து சென்றதுக்கு, அப்படி இருந்தா நீங்க சென்றது ஒரு ஒத்துக்கலாமா? ஆனா அப்படி இல்லை. நான் சொல்றேன், எரிஹி சாமானிய ரூபேண பிராதிஷ்டிக ரூபேணச்ச பல சம்பந்த விஷாயி வாக்கியத்வயம் ரெண்டு வாக்கியங்கள் பவே இருக்குமானால் ததா ததா யுஜ்யே தாப்பி, ஒரு சமயம் அது சரின்னு ஒத்துக்கலாம், ஒத்துண்டாலும் ஒத்துக்கலாம். ஆகாங்காத்வயானுசாரேண விதேவானாதீனாம் ஆதிதேசிகானாம் ச அங்கானாம் சம்பந்தா. ரெண்டு நிமிஷான கதம்பாவாக்காங்க வந்துட்டு ஒரு கதம்பாவாக்காங்கு விதேவநாதிகள் புதுசா விதிக்கப்பட்ட அங்கம் அன்வைக்கிறது, இன்னொரு கதம்பாவாக்காங்கு பிரகிருத்திலிருந்து வந்து விடுறது ஆதிதேசிக அங்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படி இல்லை. நூ ததஸ்தி தஸ்மா பிராகிருத்தைர் தர்மையர் நைராகாங்கா ந விதேவநாதீனாம் பிரகரணம் விநியோஜகம் இது. அப்ப என்ன அது இல்லையோனா அப்ப என்ன சொல்லணும்? ஒரே வழிதான் இங்க, அந்த யாகங்கள் விதிக்கப்பட்டதே அந்த யாகங்களுக்கு பிராதிஷ்டிக ரூபேன கதம்பாவாகாங்க ஒவ்வொன்றுக்கும் வரும்போது எல்லாத்துக்கும் இந்த வாக்கியத்தினால பிரதம்பரம் வந்துருக்கு. ஆனா கதம்பாவாகாங்க ஒவ்வொரு யாக விதிகளையும் தனித்தனித்தனியா வருது. அப்படி வரும்போது அது இருக்குன்னு உள்ள பிரகிருத்திலேருந்து அத்தேசம் பண்ணிடா அங்கங்களை கொண்டு வந்து அந்த ஆகாங்கை சாந்தம் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது பிராகிருதமான அங்கத்தினால சாந்தாகாங்கமாக பிரதானம் ஆயிடுச்சுன்னா விதேவநாதி ரூபமான புதுசா அங்க விதிக்கப்பட்ட அந்த அங்கங்களை கிரகிக்கிறதுக்கு அங்க ஆகாங்கை இல்லை. ஆகாங்கை இல்லாததுனாலே இந்த இடத்துல பிரகரண பிரமாணம்னு சொல்றதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொன்னான். இந்த பூர்வபக்ஷத்தை இவ்வளவு பிரபலமா சொன்னதை அவர் கண்டிக்கல. கண்டிக்கலன்னா 90% ஒத்துணுட்டார்.
சொன்ன யுக்தி எல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கு. எதை நாம மறுக்கணும் அப்படின்னு கேட்டா பிரகரணம் உண்டு. இங்க பிரகரணம் இல்லையே அப்படின்னு சொன்னான் பாத்தீங்களா, அதை மாத்திரம் வேற தினசா உபாதனம் பண்ணோம். பாக்கி அவன் சொன்ன விஷயம் எல்லாமே சம்மதம் தான். அதை சொல்ற சத்தியம் நீ சொன்னது சரியா இருப்பா. சத்தியம் நிச்சய அர்த்தாங்கீகாரேன்னு சொல்லுவோம். சத்தியம்னு இது அவ்யம். நாம வந்து சத்தியம் அனிருத்தம்னு அந்த சத்தியம் இல்லை. இது இங்கே வந்து வாக்கியத்துல சத்தியம் அப்படின்னு ஒரு அவ்யம். இந்த அவ்யம் அர்த்த அங்கீகாரம் சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்றது இல்லையா. அது பாதி அங்கீகாரம் பண்ற இடத்துல இந்த மாதிரி வரும். முக்காவாசி சரிதான் ஆனா கொஞ்சம் தப்பு இருக்குன்னு அர்த்தம். அதேவ சாம்பிரதாயிகை விதேவனாதீனாம் சந்தம் சோதரிசிதா கவலைப்படாத பிரகரணம் இங்க நிச்சயமா வந்துவிடும். எப்படி வரும்னு சொன்னா அவாந்திர பிரகரணம் வந்து சந்தம்சத்தினால அவாந்திர பிரகரணம் வரும்னு சொன்னோம் இல்லையா. அது விகிருத்திலையும் வரலாம் இல்லையா, அது பிரகிருதியில தான் வரணும்னு இல்லை. ஏற்கனவே ஒன்று சொன்ன இந்த மகா பிரகரணம் பிரகிருத்தியில தான் விநியோகம் பண்ணும் வேலை செய்யும், விகிருத்திக்கு வராது. ஏன்னா விகிருத்தியில பிராகிருதமான அங்கங்கள்னாலே அந்த பிரதானத்துடைய தகம்பாவ ஆகாங்ஷ பூர்த்தி ஆகிடுறது. அதனால அது ஆகாங்ஷ இல்லாததுனால உபயாகாங்ஷா வராது. ஆனா அந்த அவாந்திர பிரகரணம் விகிருத்திலையும் வரும். ஏன்னா சந்தம்சம் வந்ததுன்னா முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு நடுப்புற இதை மாத்திக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்ப என்ன ஆகும்னா சந்தம்சம் வந்தது. அப்போ மகா இங்க பிரகரணம் வந்தது. இங்க பிரகரணமே அந்த மாதிரி அவாந்திர பிரகரணத்தை கொண்டு காமிச்சிருக்கா பெரியவாள்லாம். அதையவ சாம்பிரதாயிகை விதேவனாதீனாம் சந்தம்சோ தரிசிதா அந்த சந்தம்சம் காமிச்சிருக்கலாம். எப்படி ராஜசூயத்த புரஸ்காரேன ஏ தர்மா விஜீயந்தே ராஜசூயாக ஹேனா உத்துமாதி இத்தேவமாதேக தன் மத்தியே விதேவனாலயாக பச்சந்தே. அதாவது இங்க ராஜசூயத்தின்னு பேரை சொல்லி அதுக்கு அங்கமாக சிலது புதுசா விதிக்கப்பட்டிருக்கு. அத அது வந்து நீங்க அதிதேசத்தை பார்க்க வேண்டியதில்லை. இங்கேயே சொல்லியிருக்கு ராஜசூயாக ஹேனா உத்துமாதி, ஏதோ ஒரு உத்பவனம். இந்த உத்பவன கிரியைங்கிறது ராஜசூயத்துக்காக அப்படின்னு நேரையே சொல்லியிருக்கு வாக்கியத்திலே சொல்லியிருக்கு. இதுக்கு நாம பிரகரணம் கரணம் வேண்டாம். வாக்கிய பிரமாணம் அதோட பிரபல பிரமாணம். இந்த மாதிரி பல அங்கங்கள் விதிக்கப்பட்டிருக்கு. அந்த அப்படி விதிக்கப்பட்ட ராஜசூயாங்கங்களுக்கு நடுப்புற இந்த விதேவனாதிகள் விழுந்திருக்கு. அக்ஷயர் தீவியதி ராஜநீங்கினாதி சௌனஸ்தேபம் ஆக்ஷாபயதி இப்படி எல்லாம் சில புது அங்கங்கள்லாம் இந்த இதுக்கு நடுப்புற வந்து சேர்ந்துருக்கு. அப்ப முன்னாடி திருப்பி இப்படி எல்லாம் மாட்டின்னு முன்னாடி ராஜசூயாங்கம் பின்னாடி ராஜசூயாங்கம் நடுப்புற இந்த விதேவநாதிகள் இதுதானே சந்தம்சம். அப்ப நடுப்புற இருக்கிற விதேவநாதிகள் எதுக்கு அங்கம், அதுவும் ராஜசூயத்துக்கு தான். இதுதான் அவாந்தர பிரகரணம். தன் மத்தியே விதேவநாதயா பச்சந்தே அத்தா தே சர்வே ராஜசூயாங்கம் பிரயாஜானுவாதேன விதீயமான தர்ம மத்தியே படித்த பிரயாஜாங்க அபிக்ரமணவத். திருஷ்டாந்தம் ஏற்கனவே அவாந்தர பிரகரணத்துக்கு கொடுத்த திருஷ்டாந்தத்தை கொடுத்துட்டார். அதிக்கிரமணம் அப்படின்னு ஒரு அங்கம் அதிக்கிராமன் ஜுகோதி அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கு. இது எதுக்கு அங்கம், தரிசபூர்ணமாக பிரகரணத்துல வாக்கியம். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு பிரயாஜாங்கம் இதுக்கு பின்னாடி ஒரு பிரயாஜாங்கம் நடுப்புற மாற்றின்றது அதிக்கிராமன் ஜுகோதிங்கிறது. அப்ப இதுவும் பிரயாஜாங்கம் தான். அவாந்திர பிரகரணத்தினாலேயும் சொல்லப்பட்டது இல்லையா. அதே மாதிரிதான் இந்த விதேவநாதிகளுக்கும் நிலைமை. அதுக்கு முன்னாடி ஒரு ராஜசூயாங்கம் ஒண்ணு இல்ல நிறைய. அதே மாதிரி பின்னாடியும் சில ராஜசூயத்திற்கு விசேஷாங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு, நடுப்புற மாற்றின்றது. ஆகையால இதுவும் ராஜசூயாங்கம் அவாந்திர பிரகரணத்தான். நமக்கு என்ன முக்கியம் இங்க ஸ்தான பிரமாணத்தை விட பிரபல பிரபலம் பிரகரண பிரமாணம்னு காண்பிக்கிறதுக்கு இது உதாரணம் ஆக்கணும். அதாவது இப்போ ஸ்தான பிரமாணத்தினாலே வெறும் அபிஷேகனிய ஜாகத்துக்கு மாத்திரம்தான் விதேவநாடுகள் அங்கம்னு கிடைக்கும். ஏன்னா அதுக்கு பக்கத்துலதான் இந்த வாக்கியங்கள் எல்லாம் படிச்சிருக்கு. ஆனா இப்ப சொன்ன பிரகரண பிரமாணம் எடுத்துட்டோம்னா சமகிர ராஜசூயத்து ராஜசூயாங்கம்னு கிடைக்கும். ராஜசூயம்னா எல்லாம் மொத்தமும் எல்லாமே சேர்ந்து ராஜசூயம். ஒரு யாகம் மாத்திரம் இல்ல, அத்தனை யாகம் சேர்ந்தா ராஜசூயமாகும். அப்ப எதை எடுத்துக்கலாம், ஸ்தானத்தோட பிரகரணம் பிரபலம். அதனால அதைத்தான் எடுத்துக்கணும். ஆச்சு, உதாரணம் சரியா போச்சு. தஸ்மாத் யுக்த முக்தம் விதேவனாதீனாம் பிரகரணாத்து ராஜசூயாங்கத்துவம் இது. இந்த விஜயவனார்கள் எல்லாம் ராஜசூய பிரகரணத்தினாலே ராஜசூயத்துக்கு தான் அங்கமே தவிர ஸ்தான பிரமாணத்தினாலே அபிஷேகனியத்துக்கு அங்கம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோமே அது கரெக்டு தான். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. தத் சித்தம்
பிரகரணத்தை ஸ்தானாதிபலி ஸ்வபிஹி இவ்வளவு தூரம் விசாரம் பண்ணி